ஹலோ. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலுமையேற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பன்னிரு திருமுறை விழாவிலே அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நினைத்து அந்த ஒருவன் யாரவன்? அவன்தான் இறைவன். திருமூலரின் வாக்கிலே அவனை தொழுது ஆரம்பிக்கின்றோம். ஒன்றவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான். ஒன்றவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான். ஐந்து வென்றனன் ஆறு எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆதிசிவன் ஆதிசக்தியின் அருளினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விற்றிருந்து இன்று விண்ணுலகிலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பரமாச்சாரியாள் அவர்களின் அனுகிரகத்தினாலும் எத்திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழனங்கே, என்றைக்கும் இளமையாக தோற்றமளிக்கும் தமிழ்த்தாயின் அன்பு ஆசையினாலும் இன்றைக்கு இந்த அற்புதமான திருச்சபையிலே பன்னிரு திருமுறை திருவிழாவிலே உங்கள் முன் நான் இருப்பது ஒரு பாக்கியம் என்று நினைத்து தொடர்கின்றேன். திருமுறைகளின் சக்தியை பற்றி ஒரு பாடல், வெந்தழல் நீராமால்
வெள்ளெலும்பு பெண்ணாமால் வந்த மதவேழம் வணங்கிடுமால் சந்தமிழ பாடுவார் உள்ளுருகி பாடும் தமிழிசைக்கு நீடுலகில் உண்டோர் நிகர். இதோட அர்த்தம் என்னன்னா, நெருப்பை நீராக்கியது, எலும்பை பெண்ணாக்கியது, மத யானையை பணிய செய்தது, இத்தனை சக்திகளும் அதிசயங்களும் திருமுறை பாடல்கள் நமக்கு செய்திருக்கின்றன. எல்லா பொருளையும் நமக்கு தெரியும். திருமுறை பாடல்கள் நமக்கு கொடுக்கும் பொருள்கள் என்ன? உயிர்களாகிய நம்மை, இந்த உயிர்களை கொண்ட உலகத்தை, உலகத்தை படைத்த இறைவனை, இந்த மூன்று பொருள்களைத்தான் திருமுறைகள் நமக்கு விளக்குகின்றன. இப்போ நம்ம எல்லாரும் கூடியிருப்பது பன்னிரு திருமுறை திருவிழா. ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு நோக்கத்தில் தாங்க நடக்குது. எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. அதுதான் பரிபூரணனுடைய அருள். இந்த பன்னிரு திருமுறை திருவிழா எதற்காக நடக்கின்றது என்று எல்லாரும் யோசிச்சு பார்த்தா அதுக்கு பதில் இங்கே இருக்கோ இல்லையோ ஆதிசங்கர பெருமான் கொடுத்துருக்கார். என்னன்னு கொடுத்துருக்கார்? இந்த உலகத்திலே திருவிழாக்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் எதற்காக நடக்கின்றன? நம்ம வைக்கிற நிவேதனம் இறைவனுக்கு கிடைக்காமலா? அவர் கொடுத்த பயிரையும் பருப்பையும் வெள்ளத்தை வைத்தே கொடுக்கும் நிவேதனத்தில் இறைவன் மயங்கி விடுவானா? அதெல்லாம் இல்லை. எதுக்குன்னு சொல்கிறார், பக்தியை மக்களுக்கு பழக்கப்படுத்தவே இப்படி திருமுறை விழாக்களும் திருவிழாக்களும் நடத்தப்படுகின்றனன்னு சொல்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாமே பழக்கம்தான். சங்கீதம் பழக்கம்தான், சமயம் பழக்கம்தான், சடங்கு நெறிமுறைகள் பழக்கம்தான். ஆதியில் அப்பா எப்படி செஞ்சாரோ அப்படி தான் பொண்ணு செய்யும். அப்படி தானே செஞ்சுட்டுருக்கேன். தாய் என்ன செய்கிறாளோ அதையே பிள்ளை செய்யும். சமயம், சாத்திரம், சடங்கு நெறிமுறைகள், மனிதனின் வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே பழக்கம்தான். அந்த பழக்கத்துக்கு முன்னால் ஒரு படி உண்டு. அது என்ன படின்னா விருப்பம். இப்போ நான் ஒரு பாட்டியை ஞாபகப்படுத்த போகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எல்லாமே நல்ல வயது முதிர்ந்த பாட்டிகளாக, கதாநாயகிகளாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவள் என்ன சொல்கிறா, எல்லாருக்கும் மூத்த பாட்டி அவ்வை பாட்டி ஒன்று அழகாக சொல்கிறா. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறா. நான் யோசித்து பார்த்தேன், உங்கள் ஆசையால் அறம் செய்யின்னு பாட்டி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறான்னா, எப்பொழுது ஒரு மனிதன் எதிலே விருப்பம் கொள்கின்றானோ அதையே தொடர்ந்து செய்யும் பழக்கம் அவனுக்கு வரும். திரைகளில் பார்க்கும் மாயத்தை பார்க்கின்றோம், அதை விரும்புகின்றோம், அதை மாதிரியே உடையடுகின்றோம், அதை பழக்கமாக்கிக் கொள்கிறோம். அந்த விருப்பத்துக்கு வடமொழியிலே ஒரு பெயர் உண்டு, அதுதான் இச்சாசக்தி. அப்புறம் பாருங்க, கிரியாசக்தி செயலாகும், அப்புறம் ஞானாசக்தி. இந்த மூன்றுமே மூன்று வழிகள் தான். அதனால தான் பாட்டி மூணு வார்த்தையாக போட்டிருக்காளே, ஆத்திச்சூடினாலே சுருக்கமான நாற்றுக்கள் போல அல்லவா, ஏன் அதை சுருக்கலை அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் அறம் செய்ய விரும்பு என்பது பழக்கத்திற்கு முந்தைய படிநிலை, விருப்பம் பழக்கத்துக்கு ஆட்கொள்ளும் என்பதனால் பாட்டி போட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். தமிழில் எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று. இப்போ ஆதிசங்கர பெருமான் கிட்ட வாங்க. அவர் என்ன சொன்னார்? பக்தியை பழக்கப்படுத்தவே இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அப்போ நம்ம வேத ஆகம தெய்வ தமிழிசை மன்றம் திரு சுவாமிநாதன் அண்ணாவும், நகான சபையின் மீரா பாட்டை பார்த்தீங்கனாலே பிரபு சார் பேர் வந்துடும், பிரபு முரிய பிரபு கிரிதாரின்னு. அப்படி பிரபு சாரும் நல்லி, எங்கள் அப்பா அழகாக சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் தலைநகரம் டில்லி, கலைஞர்களுக்கெல்லாம் தலைநகரம் நல்லி என்று சொல்லுவார்கள். நல்லது செய்கிறவாளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்.
அப்படி இங்கே நால்வராக அமைந்து இந்த விழாவை அத்தனை தொண்டர்களும் நடத்துகின்றார்களே, எதற்காக? அன்பர்களே, நம்மீது கொண்ட கருணைதான் பக்தி நெறிகளை பழக்கப்படுத்தவே. அப்போ உடனே ஒரு கேள்வி, அப்படி பழக்கப்படுத்திட்டா, பக்தியை பழக்கப்படுத்திட்டா, இப்போ இந்த 63 நாயன்மார்கள் இருக்கிற மாதிரி நாங்களும் கடவுளை பாத்திர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கடவுளை காட்ட முடியுமா? நம்ம கேட்குற கேள்வி இல்லை அது, சுவாமி விவேகானந்தர் கேட்ட கேள்வி. முதல் நாள் பதில் சொல்லவில்லை என்னுடைய குரு பரமஹம்சர், அடுத்த நாளும் பதில் சொல்லவில்லை. கடவுளை காட்ட முடியுமா என்ற கேள்விக்கு ஒரே பதில் கொடுக்கின்றார், அப்பா சுவாமி நரேன், கடவுளை உணரத்தான் முடியும் என்று சொல்லுகின்றார். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், அது இருக்கட்டும், கடவுளை உணர முடியும். அப்போ நீங்கள் நல்லா கூர்ந்து யோசிக்கிறீங்க, நல்ல ஒரு அற்புதமாக கேட்கக்கூடிய சங்கமத்துள் நான் இருக்கின்றேன், அதனால் சொல்லுகின்றேன். இந்த உணர்தல் எப்போ வரும் சாமிக்கு, எப்போ வந்தது? விடை சரியாக இருந்தால் மதிப்பெண் வரும், வாக்குகள் சரியாக இருந்தால் வெற்றி வரும், கற்பனை சரியாக இருந்தால் கவிதை வரும், சூத்திரம் சரியாக இருந்தால் கணக்கு வரும், பசி சரியாக இருந்தால் உடல் நலம் வரும், பக்தி சரியாக இருந்தால்தான் இந்த உணர்தல் என்ற ஞான நிலை சித்திக்கும். அன்பர்களே, அந்த சரியாக அதை சொல்லியிருக்கிறதா இந்த திருமுறை. எப்படி இருக்கணும் அது எப்படிங்க? அந்த சரியாகன்ற வார்த்தைக்குத்தான் திருமுறை சொல்லுதா? ஏங்க இந்த பன்னிரு திருமுறை நம்ம பின்னால் எழுதியிருக்கு, முன்னால் எழுதியிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? பன்னிருன்னு ஏன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் தொகுத்தாங்க? மனிதனுடைய உயிர் போன்றது இந்த பக்தி இலக்கியங்கள். தமிழிலே உயிர் எழுத்து எவ்வளோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 12. ஆக அந்த உயிரெழுத்துக்கள் எப்படி தமிழுக்கு, அந்த உயிரெழுத்துக்கள் அன்றி மெய் இயங்காது, அதை போன்ற இந்த பக்தி இலக்கியங்கள் அன்றி இந்த வாழ்க்கை இயங்காது. அதனால்தான் பன்னிரு திருமுறைக்குள்ளே அனைத்து பெரியோர்கள் பாடியதையும் தொகுத்து கொடுத்தார்கள். திருமுறைனா என்ன? திருனா செல்வம், முறைனா ஒழுங்கு. ஐயா மொத்தமாக புரட்டி பாருங்க, அத்தனை பேருடைய வரலாறும் அத்தனை பேருடைய பாடல்களும் நமக்கு சொல்வது ரெண்டே வார்த்தை தான், ஒழுக்கமே செல்வம். இந்த ஒழுங்கு நெறிமுறைகளை மனிதனுக்கு சொல்லவே திருமுறைகள் கிளம்பின. அந்த திருமுறைகளை விழா நடத்தவே, மக்களுக்கு பக்தியை பழக்கப்படுத்தவே இத்தனை சத்சங்கங்கள் சேர்ந்து கடவுளை காண வைப்பதற்கு வழிகள் செய்து கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம கூட